Welcome. This is Radio Pras. Sujathavin Priya Bhagamaindu. Kada solradhukku munnala, I just wanted to say this. கொஞ்சம் ஜலதோஷம் வந்துருச்சு, அதனால் என் சவுண்டு கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஐ எம் கோன் டு ட்ரை. தெரியாமல் வேறு மாதிரி ஏதாவது காஃப் ஏதாவது பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. யூனோ ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு அவாய்ட் இட். பட் எனிவே, சுஜாதாவின் பிரியா பாகம் 5. எங்கள் கார் கில்பர்னை அடைந்தபோது இரவு 9 மணி. டெல்டா 27 என்று மற்றொரு போலீஸ் கார் ஒரு ரெஸ்டாரண்ட்டின் வாசல் காத்திருந்தது. அதன் கதவு திறந்தது. அழுக்கு பூட்ஸுடன் கால்கள் கார் ஜன்னலுக்கு வெளியே தெரிந்தன. ஹென்ரிசன் எங்கள் கார் நின்றதும் வெளியே பாய்ந்தார். எங்கே அவன் என்றார். உட்கார்ந்திருக்கிறான் என்ற பதில் காத்திருக்கும் காரின் உட்புறத்தில் இருந்து கேட்டது. நான் இறங்கிக் கொண்டேன். காரின் உள்விளக்கு எரிந்தது. குஷாலாக போலீஸ் காரின் பின் சீட்டில் பாதி படுத்துக்கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இருந்த மேட்டிசனுக்கு வயது 60 அருகில் இருக்கும். அந்த வயதின் மடிப்புகள் முகமெங்கும் தெரிந்தன. வெளிர் பச்சை கண்கள் ஹென்ரிசனை பார்த்து ஆதா என்று தன் கையிலிருந்து பியர் கோப்பையை உயர்த்தினான். மஞ்சள் பற்கள், மூக்கில் ஒரு கரு என்று ஒரு மச்சம், கரு கரு என்று ஒரு மச்சம். போலீஸுக்கு பயப்படுகிறார் போல் தோன்றவில்லை. காலை நீட்டிக்கொண்டு சுகமாக இருந்தான். இவன் தான் டெலிஃபோன் செய்தது என்று கான்ஸ்டபிளை பார்த்து கேட்டார் ஹென்ரிசன். நான் தான் என்று ஆவலுடன் பதிலளித்தான் மேட்டிசன். சொல்லு என்று அவனை உலுக்கி நிமிர்த்தி உட்கார வைத்தார். ஈஸி சொல்கிறேன் பியர். மறுபடி கோப்பையை உயர்த்தினான். நோ சொல்லு, என்ன நடந்தது, ஏன் அவர் டெலிஃபோன் செய்த? மேட்டிசன் ஆங்கிலம் காக்னி என்று சொல்லும் கொச்சையில் இருந்தது. அதை புரிந்து கொள்வதில் எனக்கு சிரமம் இருந்தது. நிகழ்காலத்திலேயே பேசினான். இசே இன்ஸ்பெக்டா, நான் காக்கின் ஸ்பானியலுக்கு வருகிறேன். யாராவது நண்பன் கிடைத்தால் ஒரு பாயிண்ட் பியர் கிடைக்கும் என்று வாசலில் நிற்கிறேன். பாப் என்னை உள்ளே வராதே என்று விரட்டுகிறார். அப்போது இந்திய ஜென்டில்மேன் வருகிறார். என்னை பார்க்கிறார். மேட்டிசன், உனக்கு 2 பவுண்ட் வேணுமா என்றார். யார் தான் வேண்டாம் என்பார்கள். 2 பவுண்ட் இருந்தால் 3 பாயிண்ட் பியர் போட்டுவிட்டு எம்மாவிடம் 2 தடவை போய்விட்டு வரலாம். எனவே நான் வேண்டும் என்றேன். எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்கிறார். என்ன காரியம் என்கிறேன். என்னிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து 10 பென்னி கொடுத்து ஒரு டெலிஃபோன் செய்ய வேண்டும் என்று ஒரு நம்பரை எழுதி தருகிறார். மேட்டிசன், உனக்கு படிக்க தெரியுமா என்கிறார். அந்த பழுப்பு எலி, எனக்கு படிக்க தெரியாது என்று எந்த நாய்மகன் சொன்னான் என்கிறேன். தினம் தினம் மிரர் படிக்கிறேன். எனவே அந்த காகிதத்தை காட்டி டெலிஃபோன் பண்ணியதும் எடுப்பவர் பெயர் கேட்க வேண்டும். ஏதோ பெயர் எழுதி தந்தான். வாயில் அந்த நாய்மகன் பெயர் நுழையவில்லை. அவன் ஆம் என்றதும் கடிதத்தில் எழுதியிருப்பதை அப்படியே வாசித்து விட்டு வைத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இந்திய ஜென்டில்மேன் எனக்கு 1 பவுண்ட் முன்பணமாக கொடுத்தான். சுலபமான வேலை. எனக்கு என்ன, நான் ஃபோன் செய்தேன், பேசினேன். பேசி முடிப்பதற்குள் லண்டன் போலீஸ் படையே என்னை வந்தடைந்து விட்டது. இந்தா இந்த காகிதங்கள். மேட், என்னை கைது செய்ய போகிறீங்களா? மேரிசன், அந்த ஆசாமியின் முகம் ஞாபகம் இருக்கிறது. அவனுக்கு காகிதங்களை பைக்குள் போட்டுக்கொண்டார். இந்தியன் ஜென்டில்மேன் லெமிசே என்னை பார்த்து இவர் தான் என்றார். மேட்டிசன், நீ கொடுத்திருக்கிறாய். சாரி, இவர் யார், போலீஸா? என்னை அரெஸ்ட் செய்யுங்களேன். ராக்குளிர் தாங்கவில்லை. பார்க்கில் செய்தித்தாள் விரித்து படுத்து அழுத்து விட்டதே. மேட்டிசன், அந்த ஆளை வர்ணிக்க முயற்சி செய் என்று மருந்து பாட்டிலை போல குடிக்கிறார் அவனை. பியர் சிந்தியது. வேறு மேலே அவன் காஃபி பழுப்பாக இருந்தான், கருப்பு மயிர் மீசை வைத்திருந்தானா? சாரி, ஞாபகம் இல்லை. லுக் இட் தேட் என்று விசில் அடித்தான். அவன் பார்த்த திக்கில் ஒயிலாக ஒரு பெண் நெளிந்து நடந்து ரெஸ்டாரண்ட்டில் உள் நுழைந்து கொண்டிருந்தான். என்ன அவாரமான பின்பாகம் என்று மானசீகமாக 10 விரல்களும் வருடினான். ஹென்ரிசன் தலையாட்டி கொண்டார். அவன் கன்னத்தில் தட்டினார். எத்தனை உயரம் இருந்தான் அவன்? 5.66. மீடியம் என்றான். உபயோகமில்லை என்று அவனை தள்ளினார். காருக்கு வெளியே வந்தார். மேட்டிசன் என்னுடைய கவலையுடன், என்னை கைது பண்ண மாட்டீங்களா என்றான். ஷட் அப் என்றேன். நான் நினைத்தேன் ராத்திரி குளிருக்கு. ஹென்ரிசன், இவன் கயபுத்தியில் சுயபுத்தியில் இருக்கும்போது நாளை ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரிங்கள். ஐ மே ஹாவ் எ லைன் அப். நீங்கள் இவனை அடைந்தபோது டெலிஃபோனுக்கு அருகில் யாராவது வெளியில் நின்று கொண்டிருந்தார்களா? இல்லை சார். மேட்டிசன், அந்த நாய்மகன் இன்னொரு பவுண்டு கொடுக்க வேணும் என்றான். ஹென்ரிசன் கைகளை உரசி கொண்டு வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார். என்னையும் உடன் கூப்பிட்டார். அந்த பெண் தனியாக பாரின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவள் ஸ்கர்ட் தொடையை மறைப்பதற்காக ஏற்பட்டதாக தெரியவில்லை. இங்கிலீஷ்காரர்கள் சின்ன சின்ன கும்பலாக குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஹென்ரிசனை பார்த்ததும் சற்று பேச்சு நரவும் அடங்கியது. சிலர் கடிகாரத்தை பார்த்தார்கள். ஹென்ரிசன் பாருக்கு அருகில் சென்று அந்த கண்ணாடியை துடைத்துக் கொண்டிருந்தவனை கூப்பிட்டார். இங்கே ஒரு இந்தியன் வந்தாரா சற்று முன்பு? அவன் யோசித்து இல்லை என்றான். அந்த பெண் என்னை பார்த்து ஹலோ, பை மீ எ ட்ரிங்க் என்றான். கீப் குவாய்ட் என்று அதட்டினான் கண்ணாடிக்காரன். குட்டையாக இருந்தான் இத்தாலியன் போலும். ஐஷா ஷோ, நான் 4 மணி நேரமாக தான் இருக்கிறேன். இங்கே மேட்டிசன் தெரியுமா உனக்கு?
தெரியும், நான் தான் தினம் மாலையை அவனை விரட்டுவேன். ஹீஸ் த லோக்கல் பம். அவன் ஒரு இந்தியனுடன் பேசிக்கொண்டிருந்தானா? இருக்கலாம், உடனே வரவில்லை. மேட்ஸன் ஏதாவது தப்பாக செய்துட்டானா? இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்தியர்கள் வருவார்களா? சில சமயம் ஜனேஷ் வரங்க போகலாம். கிளம்பும் போது அந்த பெண் என்னை பார்த்து கண் சிமிட்டினால் மார்கை முன்பக்கம் துருத்தி காட்டினாள். திரும்ப காரில் செல்லும்போது ஹென்டர்சன் அழுத்து கொண்டார். சே, மிக அருகில் வந்தோம் என்றார். மேட்டிசனுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை என்கிறீர்களா? இல்லை, அவனை உபயோகித்திருக்கிறார்கள். விஷயம் தெரிந்த ஆசாமிகள் ஸ்காட்லாண்ட் யார்டின் முறைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். டெலிஃபோன் காலை ட்ரேஸ் செய்து விடுவோம் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் மேட்டிசன் மூலம் ஃபோன் செய்திருக்கிறார்கள். ஒரு பவுண்ட் 2 பவுண்ட் கொடுத்தால் கொலை கூட செய்யக்கூடிய ஆசாமிகள் இருக்கிறார்கள். நன்றன். சே, ரேடியோவின் மைக்கை எடுத்துக்கொண்டார். சங்கேத பாஷையில் ஹெட் குவார்ட்டர்ஸை கூப்பிட்டார். பிளாங்க். அவன் ஒரு சாதாரண பம். டஃப் லாக் என்று பதில் வந்தது. கால்டன் ஹோட்டலை மறுபடியும் வந்தடைந்தோம். அங்கே ஷா, சங்கரன், பரத்குமார், ஜனார்தன் எல்லாரும் காவலியுடன் காத்திருந்தார்கள். என்னை பார்த்தால் ஜனார்தன் ஓடியே வந்த. என்ன ஆயிற்று என்றார். கால் வந்ததா? வந்தது. நாம் போலீஸ்க்கு சொன்னது அவனுக்கு தெரிஞ்சு விட்டது. ஷா ஹெண்டர்சனிடம் வந்து, இன்ஸ்பெக்டர், வாட் ஹேப்பன்ட் என்றார். ஹூ ஆர் யூ? அது ஷா, ஜனார்தன் நண்பன் என்றேன். அது படத்தின் டைரக்டர் ஜனார்தன். என்ன தான் சொன்னா என்றார். நான் ஹெண்டர்சனை பார்த்தேன். அவர் சொல்லலாம் என்றார். போலீஸ் உதவியை நாடியது அவர்களுக்கு தெரியுமா? போலீஸ் உடனே விலகிவிட சொல்லணுமாம். அப்போது தான் அவர்கள் நமக்கு டெலிஃபோன் செய்வார்களாம். நாம் பிரியாவுடன் உயிருடன் விளையாடுகிறோம். என்னடா அது இடவா போச்சு? இவர்களை கூப்பிட்டதே தப்பாகிட்டது. எப்படி தெரிஞ்சது? இப்போது என்ன செய்வது? ஷா ஏதாவது சொல்ல. ஷா இன்ஸ்பெக்டரிடம் சென்றார். இன்ஸ்பெக்டர், போலீஸ்க்கு சொன்னது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? அவர்கள் இந்த ஹோட்டலை கண்காணிக்கிறார்களோ என்னவோ. விஷயம் விபரீதமாயிடுச்சே என்றார் ஜனார்தன். என்ன செய்ய போகிறீ சொல்லுகிறீங்க? போலீஸை பின்னணியில் வச்சுட்டு ப்ரைவேட் டிடெக்டிவ்களை வச்சு சமாளித்து பார்க்கலாமே. பணம் கொடுக்க போகிறீங்களா? என்ன செய்வதே? எனக்கு என் மனைவி வேண்டும். நான் ஷாவுடன் சேர்த்து போதுமான பணம் நாளை தயார் செய்து விடுறேன். கொடுத்துடலாம். போலீஸ் வேண்டாம். சில்லி, பணம் கொடுத்தது அவன் கிடைக்க போகிறான்னு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த கேள்வி என்னை வயிற்றில் தாக்கியது. ஏன் 10,000 பவுண்டுடன் விட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இது ஒரு தேர்ந்த கோஷ்டி, ப்ரொஃபஷனல்ஸ் என்று தெரிகிறது. நமது ஒவ்வொரு மூவியும் தெரிந்திருக்கிறார்கள். அவர்களோடு இந்த ஹோட்டலும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். அவர்களை தாக்கு பிடிக்க போலீஸின் மகத்தான சக்தி நிச்சயம் தேவைப்படும். அனாவசியத்துக்கு பயப்படாதீர்கள். இன்னும் சற்று அலைய வைப்பார்கள். பிரியாவின் மதிப்பு எதுவரை என்று பரிசோதித்து பார்ப்பார்கள். இன்றைய இரவே அவர்களை பிடித்திருக்கலாம். மயிரிழையில் தப்பியிருக்கிறார்கள். நாளை இன்னும் வலுவாக நாங்கள் வேலை செய்வோம். நாளை காலை டிடெக்டிவ் சூப்பரிண்டென்ட் ஸ்காட்லாண்ட் யார்டிலிருந்து இந்த கேஸை கவனிப்பார். இப்போது என்ன செய்யறது? காத்திருங்க, மற்றொரு டெலிஃபோன் வரும் வரை காத்திருங்க. ஹோட்டலுக்கு தான் வரும் என்று எதிர்பார்க்குறேன். மிஸ்டர் ஜனேஷ், கொஞ்சம் என்னோட வர்றீங்களா? ஹோட்டலின் வாயில் சென்றோம். உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள், போலீஸின் உதவி இல்லாமல் முட்டாள்தனமாக எதையும் செய்ய முற்படாதீர்கள். நீங்கள் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஞாபகம் இருக்கட்டும், தனியாக வேலை செய்தால் நீங்கள் எவ்வளவு பேர்? 10 பேரா? ஸ்காட்லாண்ட் யார்டின் அளவு என்னன்னு தெரியுமா? 20,000. குட் நைட். அந்த காரின் சிவப்பு விளக்குகள் மறைமுறை பார்த்திருந்தேன். உள்ளே வந்து ஜனார்தன் அடிபட்ட புரி போல உழவி கொண்டிருந்தால். லவஞ்சில் வேறு ஆட்கள் இல்லை. டெலிவிஷனில் பெண் சிரித்துக்கொண்டு எதையோ உபயோகிக்க சொல்லிக் கொண்டிருந்தால். பரத்குமார் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் திணித்துவிட்டு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். சங்கரன் வாய் திறந்து ஜனார்தன் பின்னாலேயே நடந்தார். ஷாவின் நெற்றி புருவங்கள் சுருங்கியிருந்தார். நான் அப்போவே சொன்னேன், இவனிடம் போலீஸ் வேண்டாம் என்றார் ஜனார்தன். எப்போது சொன்னீங்க என்றார் பரத்குமார். ஷட் அப், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். கணேஷ், என்ன செய்வதோ உத்தேசம் என்றான் பரத்குமார். ஷா சொல்லு, ஷா சும்மா இருக்கியே சொல்லு. அவள் எப்படி கிடைக்க போகிறா? ஷா யோசித்தான். கால் வரணும். எப்படியா அவர்கள் அடுத்து என்ன கேட்க போடுறாங்கன்னு தெரிய டெலிஃபோன் வர வேண்டும். டெலிஃபோன் வந்தால் அதை போலீஸிடம் சொல்லாமல் சுமூகமாகவே நாமே பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான். கையை காலை உடச்சி விட போகிறான் என்றார் சங்கரன். நீர் சும்மா இருமையாக அபசகுணம் என்று எரிந்து விழுந்தார் ஜனார்தன். ஆமாம் ஷா, காதோடு காது வைத்தார் போல் செய்து விடல. நீ பணம் தயார் செய்து விட நடக்காது என்றேன். ஏன் ஏன்? இந்த ஹோட்டலுக்கு வரும் எல்லா டெலிஃபோன் கால்களையும் போலீஸில் மானிட்டர் செய்து விட்டுருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்துடும். அப்புறம் அவர்கள் மீறி நாம் ஏதாவது முற்படுறோம் என்றால் அதுவும் தெரிந்துவிடும். என்னடா இது, சரியான வம்பில் வந்து மாட்டிக்கிட்டோமே. இந்த டேஷ்னாலே எனக்கு எப்பவும் அல்லல் தான். டேய், அவ்வளோ அப்படி பேசாதுரா என்றான் பரத்குமார். ஆமாம், வக்காலத்து வந்திருக்கான். சிறைக்க போடா. அவளை தடவரதுக்குன்னே லண்டன் வந்திருக்கியே. வெக்கம் இல்லை, போய் கண்டுபிடி, போடா. ஓசி சிகரெட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிய ஷா பரத்குமாரை தள்ளி உட்கார வைத்தான். நான், பரத்குமார் இருங்க, இன்னும் பிரச்சனைகள் வேண்டாம் என்று ஜனார்தன் என்மேல் பாய்ந்தார். ஆமாம், பெரிய வக்கீல். ஒரு அரை மணி நேரம் அவளை பார்த்துக்கொள்ள என்று கோட்டை விட்டுட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு குட்டையை கிளப்பியிருக்க. போயே நீ, வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ஓ, ஒழி, என் மூஞ்சி முன்னு நிற்காத. சற்று நேரம் அசட்டுத்தனமாக நின்றேன்.
ஷாவும் ஜனார்தனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பரத்குமார் வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தான். என் அருகில் சங்கரன் வந்தான். கிடைச்சிடுவா, எங்கே போகிறா? நான் அவரை முறைத்து பார்த்தேன். சங்கரன், யூனிட்டில் உங்களுடன் எவ்வளோ பேர் இந்தியர்கள் வந்திருந்தாங்க என்று. 3 பேர் தான். யார் யார்? என் அசிஸ்டன்ட் ஒருத்தன் தாஸ்னு, ஆப்ரேட்டிவ் கேமராமேன், என் மச்சனை ஒருத்தன் டெக்னீஷியன், பாக்கியெல்லாம் வெள்ளக்காரங்க. அவங்க எல்லோரும் எங்கே? சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஏன் கேட்குறீங்க? நாளை காலையில் அவங்க எல்லோரையும் வர சொல்லுங்களேன். ஏன் விசாரிப்பீங்க? சேச்சே, பசங்க நல்ல பசங்க, இந்த வம்புக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏதோ அப்பப்பா செக்ஸ் சினிமாவில் ஒதுங்குவாங்களே தவிர எதற்கும் வர சொல்லுங்களேன். பரத்குமார் என்னிடம் வந்தார். என்ன செய்வத உத்தேசம்? காத்திருக்க போகிறேன் நான். எனக்கு ராத்திரி தூக்கம் வரப்போதில்ல. மறுபடியும் ஃபோன் வந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் தெரியல. ஆனால் காத்திருக்க போகிறேன். கிழவன் வளர்றான், அவனுக்கு உங்கள் உதவி தேவை இருக்கும். என் உதவி, போலீஸ் உதவி எல்லாம் தேவையாக இருக்கும். சும்மா இந்தியாவில் போல் கூச்சல் போட்டால் காரியம் நடக்க போகிறதில்ல. ஜனாதன அதிக குழப்பத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் அவர் கோபித்து கூச்சல் போடுறது சகஜமே. நான் என் இறக்கி போகிறேன். ஏதாவது விபரீதமாக நடந்தால் எனக்கு ஃபோன் செய்து விடுங்கள் என்று என் ஹோட்டலில் பெயரை குறிப்பிட்டேன். ஹோட்டலுக்கு திரும்பி வந்து ஷர்ட் பேண்ட்டை கட்டாமல் இல்லையே படுக்கையில் விழுந்தேன். ஒரு ரூம் சர்வீஸை கூப்பிட்டு 2 சாண்ட்விச்களும் ஒரு கப் ஹார்லிக்ஸும் ஆர்டர் செய்தேன். டெலிவிஷனை போட்டேன். அது உயிர் பெற்று வெறும் கீரல்கள் தான் திரையில் தோன்றின. டெலிவிஷன் முடிந்து விட்டது. பட் மற்றொரு பட்டனை தட்டி சேனல் சங்கீதம் கேட்டேன். அருமையான அந்த சங்கீதத்தில் மனம் செல்லவில்லை. கண்கள் கனத்தன, துக்கம் வரவில்லை. விளக்கை அணைத்தேன். வெளியே லண்டன் வானம் நிறம் மாறி இருந்தது. நான் வெற்றுப்பார்வை பார்த்து கொண்டே யோசித்தேன். முடிவில்லாத குழப்பமான யோசனைகள். வயிற்றுக்குள் பயம் தோன்றியது. கணேஷ் சார், கணேஷ் சார் என்று எத்தனை தடவை கூப்பிடுவாள்? எங்கே இருக்கிறாள்? யாரிடம் இருக்கிறாள்? எந்த நிலையில் இருக்கிறாள்? மறுபடி போலீஸின் உதவி நாடுகிறாளா? முட்டாளே. இதோ அவள் விரலை பார்சலாக அனுப்பி வைக்கிறேன். நீ என்பாள், நீங்கள் என்பாள், வினோத் மெஹரா என்பாள். அவளை பார்த்து சரியாக 36 மணி நேரம் ஆகிவிட்டது. ஐயோ கணேஷ் சார், கையை பாருங்கோ, எப்படி ஆக்கிட்டோம் பாருங்கோ. பிரியா, பேண்டேஜை திறக்காது ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் என்னை கட்டி போட்டு, வாயை கட்டி, கைகளை பின்பக்கம் கட்டி, என்னை படுக்க வைத்து, உடைகளை சொல்லாது சொல்லாது. விருட்டென்று எழுந்து விளக்கை போட்டால் வியர்த்தது. படுக்கையில் உட்கார்ந்து கொண்டான். கணேஷ், யோசி. உன் யோசிக்கும் திறமை என்னாயிற்று? இந்த வேலையை யார் செய்திருப்பார்கள்? யார்? கேள்வி. பிரியா யார் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? பதில். அவளிடம் கேட்டறிந்திருக்கலாம். கேள்வி. அவள் பிரபல நடிகை என்பது முதலில் அவர்களுக்கு எப்படி தெரியும்? பதில். எப்படி எப்படி? கேள்வி. ஜனார்தன் வந்தது அவர்களுக்கு எப்படி தெரியும்? பதில். பிரியாவிடம் கேட்டிருந்திருக்கலாம். கேள்வி. பரத்குமாரின் பெயரை சொன்னால் அவள் வருவாள் என்று எப்படி தெரியும்? பதில். எப்படி? அவர்கள் படப்பிடிப்புடன் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது பிரியா பரத்குமார் உறவை அறிந்தவர்கள். ஜனார்தன் வந்ததை அறிவார்கள். போலீஸ்க்கு சொன்னதை உடனே தெரிந்து கொண்டவர்கள். ஹெண்டர்சன் சொன்னபடி கார்ட்டன் ஹோட்டலும் இதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஹோட்டலில் வேறு யாராவது இந்தியர்கள் தங்கியிருக்கிறார்களா என்று விசாரிக்க வேண்டும். நாங்கள் ஹோட்டலில் மாலை பேசிக் கொண்டிருந்த போது பல வேற்று முகங்களை பார்த்தேனே. அதில் இந்திய முகங்களும் இருந்தனவே. எப்போது தூங்கி போனேன்? பிடிவாதமாக டெலிஃபோன் மணி அடித்து என்னை எழுப்பிவிட்டது. தூக்கம் கலைந்தது. டெலிஃபோனை எடுத்தேன். குட் மார்னிங் என்றது. குட் மார்னிங் மிஸ்டர் ஹெண்டர்சன் என்றேன். நீங்கள் குரலை தெரிஞ்சிட்டீங்க? நீங்கள் நான் இருக்க இடத்த தெரிஞ்சிட்டீங்க? வி ஃபைண்ட் அவுட். மணி பார்த்தேன். நம்ப முடியவில்லை. காலை 9 மணி. மிஸ்டர் ஜனேஷ், நீங்கள் எல்லாரும் ஸ்காட்லாண்ட் யார்டு வரணும். முதல்ல டாட்டன்ஹாம் கோர்ட் ரோடு அருகில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்கு அங்கிருந்து நாம் விக்டோரியா ஸ்ட்ரீட் போகிறோம். ராத்திரி டெலிஃபோன் எதாவது வந்ததா? இல்லை, அவர்கள் நேரம் தாழ்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜான் என்ன செய்ய போகிறார்? போலீஸாரிடமிருந்து விலகப் போகிறாரா அல்லது தொடரப்போகிறாரா என்று தெரிந்த பின் தான் அவர்கள் மறுபடி செயல்படுவார்கள். வருகிறீர்களா? அந்த கடைசி வார்த்தையில் கொஞ்சம் வற்புறுத்தலும் அதட்டலும் கூட இருந்தன. வருவது உன் உடம்புக்கு நல்லது என்று சொல்வது போல. என்னையும் சந்தேகிக்கிறாரா என்ன? அவசர கூலியில் பிரேக்ஃபாஸ்ட் என்று ஏதோ பெயர் பண்ணிவிட்டு ஸ்வெட்டரை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன். கார்ட்டன் ஹோட்டலில் ஜனார்தனும் ஷாவும் பிரியாவின் அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். நாற்காலியில் முதுகில் பிரியாவின் ஸ்வெட்டர் மடித்திருந்தது. நான் கூட என்று அவள் குதித்தது ஞாபகம் வந்தது. பிரியா ஜனார்தனன் தூக்கமற்ற கண்களுடன் உலவிக் கொண்டிருந்தார். ஷா சிந்தனையில் இருந்தான், குடித்திருந்தான். மற்றவர் எவரும் இல்லை. ஜனார்தன் என்னை பூச்சியாக பார்த்தார். என்னால் தான் சர்வம் நிகழ்ந்து விட்டது போல. ஹெண்டர்சன் கூப்பிடணும் எல்லோரையும் என்றேன். ஹெண்டர்சனை போய் சிறக்க சொல்லு. எனக்கு கால் போட்டார். என்ன போலீஸ், சேனையே நமக்கு பின்னால் அனுப்பி காரியத்தை கெடுத்து வச்சுருக்காங்க. அவங்க உதவி நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பாரு, நீ ஸ்டேஷனுக்கு போ. என் வக்கீல் இன்று வந்து வாய்த்திருக்கிறியே, போ, போய் சொல்லு. இந்த கேஸை வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறேன். ஏன்? போலீஸ் அட்டகாசம் அதிகரிக்க நாம் பிரியாவை திரும்ப வெறும் வாய்ப்பே இழக்கிறோம் என்றான் ஷா. டூ லைட் என்றேன். நான் வர முடியாது என்றார். வரவிட்டால் கோபித்துக் கொள்வார்கள். நாங்கள் அப்புறம் வர்றோம் என்று சொல். நாங்கள் இந்த நிச்சயம் தேவை என்றால் வருகிறோம்.
கேட்டால் டெலிஃபோன் வரும் என்று காத்திருக்கிறார்கள் என்று சொல். போ, நீயே பதில் சொல்லிக்கா. வெறுப்புடன் இறங்கி வந்தேன். இவர்கள் செய்வது அபாயகரமானது. எப்படி இந்த குடிகாரர்களுக்கு உணர்த்துவது? வசமாக இவர்களுடன் இடையில் அகப்பட்டிருக்கிறேன். ஹென்ரிசன் ஸ்டேஷனில் காத்திருந்தார். என்னை மட்டும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். மற்றவர்கள் எங்கே என்றார். வரத்தாயுகிறார்கள் என்றேன். போலீஸ் நிலையம் வேறு விதமாக இருந்தது. கேன்டீன் தென்பட்டது. அதில் இறைச்சலுடன் இளம் வயது போலீஸ்காரர்கள் சத்தம் போட்டு டீ உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். ரெக்ரியேஷன் அறை தென்பட்டது. நைட் டியூட்டி, அக்கௌண்ட்ஸ் புக், கிரைம் புக் என்று பெரிய புத்தகங்கள் வைத்திருந்தார்கள். இன்டரோகேஷன் ரூம் என்று தனியாக இருந்தது. லாக்அப் அறைகள் சுத்தமாக இருந்தன. இரண்டு இளைஞர்களை தள்ளிக்கொண்டு எய்டுகள், யூனிஃபார்ம் அணியாத தனிப்பட்ட போலீஸ்காரர்கள் வந்தார்கள். கார் திருட முயற்சிக்கிறார்கள் என்றான் ஒரு எய்டு. ஹேண்டர்சன் அவ்விருவரையும் அலட்சியமாக பார்த்தார். ஒருவன் சுவிங்கம் என்று கொண்டிருந்தான். மற்றவன் மெல்ல முடியாதபடி இடம் இடது கண்ணம் வீங்கியிருந்தது. அடித்தியா என்று எய்டை வினவினார் ஹென்டர்சன். இல்லை. இரண்டு போலீஸ்காரர்கள் வெளியில் வரும்போது இடது புறங்காயில் அடித்தார்கள் என்றான் திருடன். கண்ணம் வீங்கி அதை ஆமோதித்தான் ஹென்டர்சன். அவர்கள் பையை தேடினார். தினசு தினசாக சாவிகள் வைத்திருந்தார்கள். அவர்கள் லாக்அப்பில் அடைக்க சொன்னார். திரும்பி வந்த எய்டை, நீ ஒரு முறை கையெடுத்து அடித்த என்ற உன்னை திரும்பி அனுப்பிவிடுவேன் என்றார். நான் அடிக்கவே இல்லை சார். அந்த சோதா பையில் ஏதோ கை கலப்பில் வாங்கி உதது. கிராவ் என்று எரிந்து விழுந்தார். அதே கோபத்தில் என்னை பார்த்தார். உங்கள் நண்பர்கள் போலீஸில் விளையாடுறாங்க என்றார். நான் என்ன செய்வது இன்ஸ்பெக்டர்? அவர்கள் வர மறுக்கிறார்கள். மறுக்க முடியாது. ஏன் இந்த இத்தனை முட்டாள்தனமாக இருக்கிறீர்கள்? நாங்கள் உங்கள் நன்மைக்கு தானே வேலை செய்கிறோம் இன்ஸ்பெக்டர். லண்டன் எங்களுக்கு புதிது. இந்த விபரீதமும் எங்களுக்கு புதிது. புதிய தேசத்தில் மனக்கவலை, பயம், போலீஸ் உதவி நாடியதில் அபாயமும் இருக்கிறது என்பதை மறுக்க மாட்டீர்கள். இந்த நிலையில் எங்கள் தயக்கத்தை நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாது. ஹென்ரிசன் யோசித்தார். அந்த எய்டின் மேலுள்ள கோபம் மறைந்திருக்க வேண்டும். என்னை முதுகில் தட்டி, வா, நான் மறுபடியும் அங்கே செல்வோம். நான் அவர்களுடன் பேசுகிறேன் என்றார். ஹோட்டலுக்கு சென்றபோது ஜனார்தனும் ஷாவும் இல்லை. எங்கே போயிருப்பார்கள்? டெலிஃபோன் வந்திருக்குமா? எங்களுக்கு தெரியாமல் வராது. தபால் ஏதாவது கடிதம் வந்திருந்தார்? சாத்தியம். அவர்கள் போகட்டும், நீங்கள் வாருங்க. போலீஸ்காரர்கள் சென்றபோது எங்கே அவர்கள் என்கிற கேள்வி என்னுள் உறுத்தியது. பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது செய்துவிடப் போகிறார்களே என்கிற அச்சமும் ஏற்பட்டது. ஏன் இவர் விட்டுவிட்டார்? என்ன காரணம்? இதில் வினோதம் கேஸில் முழுவதும் சம்பந்தப்படாத நீங்கள் ஒருவர் தான் முழு மனதுடன் எங்களுக்கு ஒத்துழைக்கிறீர்கள். எப்படி நான் டிடெக்டிவ் சூப்பரிண்டென்டை சந்திக்க வேண்டும்? அவர் இந்த கேஸை எடுத்துக்கொண்டிருக்கிறார். விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் இருந்தது ஸ்காட்லாண்ட் யார்டின் தலைமை செயலகம். நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு என்று கொட்டை எழுத்தில் கட்டடத்தின் முகப்பு. நீட்டிலில் எழுத்துக்கள் துருத்தி கொண்டிருந்தன. இரட்டை கட்டடம். அதில் ஒன்று பட்டையான நீண்ட கட்டடம், மற்றது நெட்டையாக 18 மாடி வரை நின்றது. பார்த்தால் போலீஸ் நிலையம் என்று சொல்ல முடியவில்லை. அதன் பெரிய வாயில் நுழைந்ததும் ஸ்காட்லாண்ட் யார்டின் கோடி துவண்டது. ஏதோ ஒரு ஹோட்டலின் ரிசப்ஷன் பகுதி போல முகப்பு, கண்ணாடி கதவுகள். நேர்பார்வை பார்த்து கொண்டு ஒரு கான்ஸ்டபிள் விரைப்பாக நின்றார். யூனிஃபார்ம் அணிந்த பெண் லேமினேட் இழைந்த நீண்ட மேஜை அருகே உட்கார்ந்திருந்தால். அருகே லிஃப்ட். அதன் கதவின் முன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பின் கை கட்டி கொண்டிருந்த நின்றார். அவரும் நேர்பார்வை. பொம்மைகள் அல்ல. எதிரே யார்டின் பலவித அங்கங்களின் பெயர்களும் அவை இருக்கும் மாடிகளும் விவரங்களும் எழுதியிருந்தன. செய்தி அறை, டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம், வெஸ்ட் லண்டன் டிராஃபிக் கம்ப்யூட்டர், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ், ABCDE என்று வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுகள். லண்டனின் மகத்தான போலீஸின் மத்திய மூளை கட்டடம். வரவேற்பறையில் டிடெக்டிவ் சூப்பரண்டன்ட் சார்ல்ஸ் ரோவான் என்பவரை சந்தித்தேன். குட் மார்னிங். என்ன ஹென்ரிசன், நான் ஒரு கும்பலை எதிர்பார்த்தேனே. அவங்க போலீஸில் வர தயங்குறாங்க சார். கப் ஆஃப் டீ? நோ தேங்க்ஸ் என்றேன். மற்றவர்கள் எப்போது வருவார்கள்? வருவார்கள் என்றான் ஹென்ரிசன். திஸ் இஸ் மிஸ்டர் ஜனேஷ். ஹரிடு ரோவான் பழுத்த பழம், மெல்லிய தலைமயிர், நரம்புகள் தெரியும் நெற்றி, மிக அகன்ற முன்மண்டை, பழுப்பு கண்களில் கூர்மை. அவர் போலீஸ் உடையில் இல்லை. அவரை போலீஸ் ஆஃபீஸர் என்று சொல்வது கஷ்டம். டெலிவிஷனில் ரேஸ் ஆரம்பிப்பதற்கு முன் குதிரைகளை நடத்தி அழைத்து வருவர்கள் ஒருவர் போல இருந்தார். அவர் பிடித்து கொண்டிருந்த பைப்புக்கும் அவர் வயது இருக்கும் போல் இருந்தது. அதிகம் கடித்திருந்தார். வேறு ஏதாவது டெலிஃபோன் வந்ததா? இல்லை, வராது. அந்த கடிதங்களை ஃபோரன்சிக் லேபரேட்டரிக்கு அனுப்பினீங்களா? அனுப்பி ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது. எனிதிங்? ஹென்ரிசன் தான் கொண்டு வந்து அந்த ஃபைலை திறந்து படித்தார். இரண்டு கடிதங்கள். ஒரு கடிதம் டைப் அடிக்கப்பட்டது. ஆலிவெட்டி ப்ரீமா டைப் இயந்திரத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது. இயந்திரத்தில் ஒரு எழுத்து சி தேய்ந்திருக்கிறது, சற்று குறைப்பட்டிருக்கிறது. கடிதத்தில் சில கைரேகைகள் படுத்திருந்தன. சிஆர்ஓவில் சோதித்து பார்த்ததில் நம்மிடம் இருக்கும் எந்த பிரதிகளுடனும் சேரவில்லை. புதிய ஆள். இரண்டாவது கடிதம் கையால் எழுதப்பட்டது. கொட்டை எழுத்துக்கள், பால் பாயிண்ட் பேனா, அதிலும் லேசான விரல் ரேகைகள். முதற் கடிதத்தில் ரேகைகளுடன் பொருந்துகின்றன. இரண்டும் ஒரே விதமான சன்லிட் பேண்ட் காகிதம். ஒரே ஆள் தான். மேட்டிசன்? இல்லை. ரோவான் என் பக்கம் திரும்பினார். உங்கள் பேரை முயற்சி பண்ணி பார்க்குறேன். கணேஷ். சரிதானே? பர்ஃபெக்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களால் நிச்சயம் கண்டுபிடிச்ச முடியும்னு?
நான் அதை சொல்ல, யாராவது சந்தேகப்படுகிறீர்களா? உங்களுடன் வந்தவர்கள், படம் எடுத்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள்? யோசித்து இல்லை என்றேன். ஏன், எல்லோருக்குமே பிரியா வேண்டும். பிரியா தேவைப்படுகிறா? பிரியா இல்லாததால் அவர்களுக்கு அதிக பண நஷ்டம் ஏற்படுகிறது. நல்ல பாயிண்ட். ரிப்போர்ட் முதல்ல கொடுத்தது நீங்கள் தானே? ஜனார்தன் பிரியாவின் கணவர். அவருக்கு முதல் கடிதம் வந்தது, அவர் தான் போலீஸ்க்கு தெரிவிக்க சொன்னார். இரண்டு கடிதம் என்றீர்களே, இரண்டாவது எதே? மேட்ஸனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கடிதம். அதைத்தான் டெலிஃபோனில் உங்களுக்கு படித்து காட்டினேனே. ஓ, அதுவா? பிரியாவின் மதிப்பு யார் யாருக்கு தெரியும்? ஜனார்தன் ஷா, அவர் நண்பர், சங்கரன் என்கிற டைரக்டர், அவருடன் வந்த இந்தியர்கள், பரத்குமார், நான். அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் எல்லாரையும் விசாரிக்கணும். சமயங்கள் சரிவர வேண்டும். எப்போது கடிதம், எங்கே வந்தது, எப்போது டெலிஃபோன் செய்தார் ஷா? ஜனார்தன் நண்பர். அவர் வீட்டுக்கு ஜனார்தன் சென்றிருக்கையில் பிரியா காணாமல் போயிருக்கிறான். பரத்குமார், யூ காட் ஹிஸ் அட்ரஸ்? கொடுத்துருக்கிறார் சார். காலையில் அவனை பார்த்தேன். நாம் எப்போது கூப்பிட்டாலும் வர தயாராக இருக்கான். எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கான். கொஞ்சம் அதிகமாகவே ஒத்துழைப்பா? பரத்குமார் இந்த காரியம் செய்திருக்க மாட்டான் என்று. ஏன், அவனுக்கு படம் தேவை இருப்பது உண்மைதான். அதை விட அவனுக்கு பிரியா தேவைப்படுகிறான். அவனை காதலிக்கிறான், அவனோட ஓடிப்போக நினைச்சான். தைரியம். சி மிஸ்டர் கணேஷ், 5,000 pounds குறைவான தொகை. கிட்னாப்பிங் சேவைகள் நிறைய கேட்பார்கள். இந்தியா ஏழை நாடு என்றேன். சிரித்து, ஒரு ஏழை இந்தியரின் வேலை இது என்கிறீங்களா? லண்டனில் அதிகம் இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஹெண்டர்சன், காலையிலிருந்து என்ன செய்தீங்க? அவள் கணவன் எங்கே? மற்றவர்கள் எங்கே? தனியாக ஏதாவது செய்ய போகிறாளா என்று? என்ன என்றான். செய்தால் அது நமக்கு தெரியாது, தெரிந்து போகும். எப்படி? கொஞ்சம் இருங்க, வர்றேன் என்று ஹெண்டர்சன் அருகே இருந்து டெலிஃபோனுக்கு சென்றான். வினோதமான கேஸ் என்றார் ரோவான். வினோதமான போலீஸ், மிஷின் போல எல்லாம் நடக்குது, ஒரு பெசகு இல்லாமல். போதாது போதாது, லண்டன் அபாயம் மிகுந்த நகரம். நான் உங்கள் நடிகையை பற்றி கவலைப்படுறேன். கிட்னாப்பிங் எல்லாம் சாதாரணமாக சுமூகமாக முடியறதில்ல. ஒரு பக்கத்தில் கடத்தி செல்வர்களின் அவசரம், பதட்டம், ஒரு பக்கத்தில் நாங்கள் இருவருக்கும் ஒரு விதமான ரேஸ் இது. அவர்களுக்கு தெரியும் போலீஸ் நுழைஞ்சுட்டால் காசு கிடைக்காதுன்னு. கிடைக்காவிட்டால் என்ன செய்வார்கள்? கடத்தி சென்ற ஆளை விட்டுவிட முடியுமா? விட்டுவிட்டால் கடத்தி சென்றவர்களை பற்றி விவரங்கள் எங்களுக்கு தெரிவித்து விடுமே. அதுக்காக வர்ணரை, குரல், தோற்றம் போலீஸு தெரிந்து விடுமே என்று. என்ன செய்வார்கள் தெரியுமா? சொல்லாதீங்க ப்ளீஸ். எங்களுக்கு பிரியா வேணும். நல்ல பெண், ஒன்று மரியாத பெண், கஷ்டப்பட்ட பெண், ஆசைப்பட்ட பெண், கனவு கண்ட பெண். அவள் கிடைக்க ஒரே ஒரு வழி, நாமும் அவர்கள் நாடகத்தை நடித்து பணம் கொடுப்பது போல பாவனை செய்து தேவை இருந்தால் கொடுத்து அவளை மீட்க வேண்டும். எஸ் ஹெண்டர்சன், ஜனார்தனும் ஷாவும் பேன் ஸ்ட்ரீட் போயிருக்கிறார்கள் ஏர் இண்டியா ஆஃபீஸ்க்கு. அங்கே அரை மணி நேரம் இருந்துவிட்டு இப்போது ஹோட்டலுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இந்தியர்களையும் நான் சந்திக்க வேண்டும். அந்த பெண்ணின் அறையை பார்க்க வேண்டும். வாருங்க மிஸ்டர் கணேஷ். ஜனார்தன் இருந்தார், ஷாவும் இருந்தார். எங்களை பார்த்ததும் தமிழில், மறுபடியும் அழைச்சிட்டு வந்துட்டியா படைய என்றார் ஜனார்தன். என்ன சொல்கிறார் என்றார் ரோவான். வேடா சொல்லாத. என்ன சொல்கிறார் என்று என்னால் ஊகிக்க முடியாது. என் பேர் ரோவான். நீங்கள்? மிஸ்டர் ஜனார்தன் என்றேன். ஹாடியூடோ, உங்கள் மனைவியருக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆம். எதற்காக தனி முயற்சி எடுத்துக்கொள்கிறீர்கள்? எதற்காக ஏர் இண்டியாவுக்கு சற்று முன் சென்றிருந்தீர்கள்? ஜனார்தன் திடுக்கிட்டு ஷாவை பார்த்தான். இவருக்காக எப்படி தெரியும்? எங்கள் கண் என்றார் ரோவான். நீங்கள் மிஸ்டர் ஷா அல்லவா? ஆம். ஏர் இண்டியாவுக்கு எதற்காக சென்றீங்க? டிக்கெட்டை திரும்பி கொடுக்க சென்றோம். பணம் தேவையாக இருந்தது. எதுக்கு பணம்? மறுபடியும் டெலிஃபோன் வந்ததா? ஷா சொல்லிடு, இவர்களிடம் வந்து விமோசனமே கிடையாது நமக்கு. வந்ததா? டெலிஃபோன் வரவில்லை, ஒரு கடிதம் வந்தது. கொடுங்க. ஷா தயங்கினான். கொடுத்து விடுங்க. கடிதம் இல்லை. ஏன் கிழித்து அறிந்துட்டோம்? ஏடிஎஸ் கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது? ஷா ஜனார்தனை பார்த்தான். சொல்லுங்க, எங்களிடம் மறைக்காதீங்க. மற்றொரு இடத்துக்கு பணத்துக்கும் வரும்படி. எங்கே? எங்கே? சென்ட் ஆல்ஃபன்ஸ் ரயில் நிலையத்துக்கு. அங்கே இரண்டு பிளாட்ஃபார்த்துக்கும் இடையில் இருக்கும் வெயிட்டிங் ரூமில் பணம் வைத்துவிட்டு விலக வேண்டுமா? அப்புறம் பணம் கிடைத்ததும் மறுபடி அவள் பற்றி தகவல் வருமா? ஜனார்தன், லொக்கேர் சார், எங்களுக்கு அவளை வேணும். பணம் போனால் போகிறது, எனக்கு அவள் வேணும். போலீஸ் வேலை செய்தால் எல்லாம் பாழாக போயிடும் என்றார். குழந்தைத்தனமாக பேசாதீங்க, நாங்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. போலீஸ் இந்த தடவை மிக ஜாக்கிரதையாக வேலை செய்யும். ஒரு ஆளை நாங்களே அனுப்புவோம், பணத்துடன் அனுப்புவோம். பணத்தை அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். அதை யார் எடுத்துகிட்டு செல்கிறார்கள் என்பதை மிக ரகசியமாக தெரிந்து கொள்வோம். அவனை மிக ரகசியமாக பின்தொடர்வோம். அவனை அறியாமல் இனிமேல் இம்மாதிரி முட்டாள்தனமாக தனி முயற்சி செய்யாதீங்க தயவுசெய்து. அது யாருக்கும் நல்லதில்லை. எனக்கு பிரியா கிடைச்சா சரி, என் பயம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? கவலைப்படாதீங்க, கிடைத்து விடுவாள். ஹெண்டர்சன், சென்ட் ஆல்பன்ஸ், ஹாவ் சம் மணி ரெடி. எப்போது வர சொல்லி எழுதியிருக்கிறத? 3 PM. நாள் பூரா நான் திகிலே இருந்தேன். ரோவான் பதட்டமே இல்லாமல் ஜனார்தன் ஷா மற்ற எல்லோரையும் வரவழைத்து ஒவ்வொருத்தராக விசாரித்தார். பரத்குமார் 2 சுமாருக்கு வந்தான். ஓரத்தில் பிரமை பிடித்தவன் போல உட்கார்ந்திருந்தான். அவன் சாப்பிட்டதாக தெரியவில்லை. சங்கரன் உடன் வந்த இந்தியர்கள் எல்லாரையும் வரவழைத்து மெதுவாகவே பேசினார். என் மனம் அந்த சென்ட் ஆல்ஃபன்ஸ் பிளாட்ஃபாரத்திலே இருந்தது. அந்த
வரவேற்பறையில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அதன் மேல் ஒரு கருப்பு பெட்டி அனாதையாக இருக்கும். அதை யார் எடுக்கப் போகிறார்கள், யார் எந்த தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கப் போகிறார்கள், யார் அவனை பின்தொடரப் போகிறார்கள், அவன் எங்கே போவான், எங்கே ஒளிவான்? மாலை 4:30 வரை எந்த தகவலும் இல்லை. அப்புறம் ஒரு போலீஸ்கார் சீறிக்கொண்டு ஹோட்டல் வாயிலில் வந்து நின்றது. இருவர் உடனே இறங்கினார்கள். நேராக டிடெக்டிவ் சூப்பரண்டன்ட் ரோவானிடம் சென்று அவருடன் தாழ்ந்து குரல் பேசினார்கள். பதட்டமே அதுவரை காட்டாத ரோவான் பதட்டப்பட்டார். எங்களை பார்த்தார், எங்களிடம் வந்தார். மிஸ்டர் ஜனார்தன், கொஞ்சம் தனியாக வர்றீங்களா? மிஸ்டர் கணேஷ், நீங்களும் வர்றீங்களா? என்ன என்றோம். நீங்கள் இருவரும் என்னோட காரில் வரணும். எங்கே? ஹேபஸ்டட் ஹீத்ங்கிற இடத்துக்கு. பிரியா கிடச்சிட்டாளா? ஒரு பெண்ணின் உடலை அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். தொடரும்.